இன் யாங் சரியா இருக்கு, நோய் இல்லாத நிலை. இதுல வந்து இன் குறைவாக இருக்கு, யாங் வந்து அதிகமா இருக்கு, இது நோயற்ற நிலை. அதே போல இதுல வந்து இன் அதிகமா இருக்கு, யாங் இருக்கு, இதுவும் என்னது நோயற்ற நிலை தான். ஸோ இங்க பாருங்க, இது மாதிரி இன் மட்டுமே இருக்கு அல்லது யாங் மட்டுமே இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? இன் மட்டுமே இருக்கல யாங் மட்டுமே இருக்க என்ன அர்த்தம்? நோய் இது இறந்த நிலை, இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ இன் எனர்ஜி யாங் எனர்ஜி இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து உயிரற்ற நிலை அப்படின்னு அர்த்தம். இது உயிரற்ற நிலை அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் சொன்னா, இப்ப இதை வந்து இப்ப இன் வந்து குறைவா இருக்கு, அப்ப என்ன பண்ணணும்? இன் குறைவா இருக்கு என்ன பண்ணணும்? அது என்ன சரி பண்ணலாம்? இப்ப இன்ன வந்து அதிகப்படுத்தணும், இன்ன வந்து டானிகை பண்ணும், சத்துட்ட வேண்டும். யாங் வந்து செடேஷன் பண்ணணும். ஓகே, யாங் வந்து செடேஷன் பண்ணணும், அது குறைக்கணும். இப்போ இந்த இன் வந்து குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன பண்றோம்? அதிக வந்து அதிகப்படுத்துறோம். இது அதிகமாக இருக்கத்த குறைக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதர் சன் லா அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கூட செல்வம் வச்சுக்கணும், அப்போ வந்து நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க? கேர் பண்ணி பார்த்துருவாங்க. அவங்களும் நம்ம டிப்ரெஸ் ஆகி அவங்க சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க இருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்கள என்ன பண்ணுவோம் நம்ம? ஆமாம் ஏமா, சாதாரண இப்போம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா, நீங்கள் இது பண்ணுங்க மனசு. அவங்கள வந்து என்ன பண்ணுவோம்? டானிஃபை பண்ணுவோம். அப்போ இதை டானிஃபை பண்ணுறதுனால இங்கே வந்து என்ன பண்ணணும்? மதர் பாயிண்ட்டை போடணும். மதர் பாயிண்ட் ஓகேயா? எதனுடைய மதர் பாயிண்ட்டு? அஃபெக்டட் ஆர்கன். இப்போ லங்கு குறைவாச்சுன்னா லங்குடைய மதர் பாயிண்ட் போடணும். ஓகேயா? அதே போல இதுக்கு என்ன இன்னொரு என்ன பண்ணலாம்? சன்னுடைய இதனுடைய சன் பாயிண்ட் போடலாம். சன் பாயிண்ட் போட்டாலும் என்ன ஆயிரும்? குறைஞ்சி போயிடும். சன் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இப்போ மதர் வந்து குறைவாக ஒர்க் பண்ணுவாங்க, சன் வந்து என்ன பண்ணுவோம்? ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க, ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகே, அப்போ வந்து குறைக்கணும். ஓகேயா? இப்போ அதே போல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சன் பாயிண்ட் இருக்கு, மதர் பாயிண்ட் இருக்கு. இப்போ பாருங்க, லங், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஹார்ட்டு, ஸ்மால் இன்டெஸ்டைன், பெரிகார்டியம், சாஞ்சியாவோ, ஸ்பிளீன், ஸ்டமக், லிவர், கால் பிளாடர், கிட்னி, யூரினரி பிளாடர். மதர் பாயிண்ட், சன் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா? இப்போ ஒரு இன் வந்து குறைவாக இருந்து சொன்னோம், குறைவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அதை வந்து தூண்டுதல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? தூண்டுதல் பண்ணுறதுக்கு மதர் பாயிண்ட் போடணும். அதிகமாக ஒர்க் பண்ணால் சன் பாயிண்ட் போடணும். ஓகே, இதுதான் சன் பாயிண்ட் போடணும். இப்போ இதை வந்து இப்போ எப்படி ஏன் வந்து மதர் பாயிண்ட் போடணும்னு சொன்னால், மதர் பாயிண்ட் ஏன் போடணும்னு சொன்னால் குறைவாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஒரு உறுப்பு குறைவாக ஒர்க் பண்ணு சொன்னால் மதர் பாயிண்ட் போடணும். வணக்கம் சார். வணக்கம். போடணும். இப்போ வந்து அம்மா வந்து டானிஃபை பண்ணுறோம், அவங்க வந்து நம்ம சோர் பருக்கிறதுனால டானிஃபை பண்ணுறோம். ஓகே, அப்போ க்ரானிக் டிசீஸ்னால் என்னது மதர் பாயிண்ட், நாட்பட்ட வியாதினா. சமீபத்தில் வந்த நோயின்னு சொன்னால் சன் பாயிண்ட் ஒன்று. இன்னும் வந்து பல்ஸ் பார்த்து கண்டுபிடிக்கலாம், பல்ஸ் குறைவாக விளைஞ்சிச்சுன்னா மதர் பாயிண்ட், அதிகமாக விளைஞ்சிச்சுனா சன் பாயிண்ட். ஓகே, அப்போ அது என்னென்ன பாயிண்ட் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இப்போ லங் வந்து குறைவாக வேலை செய்யுது, அப்புறம் என்ன பாயிண்ட்டு? எல்யூ நயன். லார்ஜ் இன்டெஸ்டைன் குறைவாக விளைஞ்சிச்சுன்னா வெரி குட் சார். எல்ஐ ஃபைவ், எல்ஐ லெவன், எல்ஐ லெவன். அப்போ ஹார்ட் வந்து குறைவாக விளைஞ்சிச்சுன்னா H9, வெரி குட். ஸ்மால் இன்டெஸ்டைன் குறைவாக பார்த்தீங்கன்னா SI3, வெரி குட். பெரிகார்டியம் குறைவாக பார்த்தீங்கன்னா P9, வெரி குட். சாஞ்சியவா குறைவாக பார்த்தீங்கன்னா SJ3. ஸ்பிளின் குறைவாக பார்த்தீங்கன்னா SP2 சார். ஸ்டமக் குறைவாக பார்த்தீங்கன்னா ST36. கிட்னி குறைவாக வளர்ந்துச்சுன்னா K7, வெரி குட். யூரினரி பிளாடர் குறைவாக வளர்ந்துச்சுன்னா UB67, வெரி குட், சூப்பர். லிவர் குறைவாக வளர்ந்துச்சுன்னா LI8. கால்குலர் குறைவாக வளர்ந்துச்சுன்னா GB43, வெரி குட். இதே மாதிரி இப்போ ஒரு உறுப்பு வந்து குறைவாக விளைஞ்சிச்சு சொன்னால், கிரானிக் டிசீஸ்னா பல்ஸ் பார்த்தோ இல்லை அவங்க சொல்லி ரொம்ப நாளாக இருக்குன்னு சொன்னால் இந்த பாயிண்ட் போடணும். ஒரு பாயிண்ட் போட்டாலே போதுமானது. ஒரு பாயிண்ட் போடுறப்ப மதர் மதர்சன் லா படி ஒரு பாயிண்ட் போடுறது இந்த பாயிண்ட்டை போட்டால் போதும்.
ஓகே அதே சன் பாயிண்ட் வெச்சிருங்க ஒரு குரூப் அதிகமாக வேலை செய்யுது அப்பனா என்ன பாயிண்ட் எல்யூ என்ன போடுவீங்க 5 எல்யூ 5 எல்யூ 5 வெரி குட் எல்ஐக்கு எல்இ 2 வெரி குட் ஹார்ட்க்கு ஹார்ட் ஹச் 7 ஹச் 7 ஸ்மால் கேஸ்க்கு எஸ்ஐ 8 வெரி குட் சாந்தியாவுக்கு சாந்தியாவுக்கு எஸ்ஜே 10 பி பெரிகார்டு இது என்ன பெரிகார்டு என்ன பி 7 பெரிகார்டுக்கு பி 7 ஆ பி 7 எஸ்பிக்கு ஸ்பிளினுக்கு எஸ்பி 5 ஆ வெரி குட் ஸ்டமக்குக்கு எஸ்டி 45 45 வெரி குட் கிட்னிக்கு கே 1 கே 1 யூபிக்கு யூபிக்கு 65 சார் 65 லிவருக்கு லிவருக்கு 2 லிவர் 2 ஆ கால் பிளாட்டருக்கு CB38 ஓகே இந்த புள்ளியை நீங்க போறப்ப சிங்கிள் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் போட்டா போதும் அது கிரானிக் டிசீஸ் என்றாலோ அல்லது பல்ஸ் பார்த்து குறைவாக இருந்தாலும் இந்த பாயிண்ட் போடாலே போதும் ஓகேயா இதுதான் மத இன்யாங் தியரி படி பல்ஸ் பார்த்தோ நோயை பார்த்தோ ஒரு புள்ளியை தேர்வு செய்து எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கறத பார்ப்போம் ஓகேயா வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அக்குபஞ்சர் படிக்கணும்னு நினைச்சதே ஒரு மாற்றுமுறை மருத்துவத்தை ஊக்குவித்து மக்களுக்கு ஒரு நலவாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அக்குபஞ்சரில் முழுமை பெறுவதற்கு அறிவாற்றலை அதிகரிப்பதற்கு ஊசியை வலி இல்லாமல் போடுவதற்கு உள்ள டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நேத்தன் நிறுவனத்தில் வந்து நீங்கள் சேர்ந்து படித்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நிறையா தீர்வு கிடைக்கும். ஸோ அதோடு இல்லாமல் இந்த புத்தகங்கள் நாங்கள் வந்து 4 புத்தகங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம். இந்த புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய அக்குபஞ்சர் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிற வகையில் வடிவமைக்கப்பட்டது. இதில் மிக முக்கியமாக இந்த அக்குவர்ம களஞ்சியம் கேள்வி பதில் புக் அப்படின்னு ஒரு புக்கு வெளியிட்டிருக்கோம். இது வந்து அக்குவர்ம களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் வந்து நம்முடைய மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன். அந்த பதில்களை தொகுத்து 108 நோய்களுக்கு நான் கொடுத்த பதில்களை தொகுத்து அது கலர் வண்ண புகைப்படங்களோடு வச்சு வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த புத்தகத்தையும் வாங்கி நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும். வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நேசம் நிறுவனத்தில் சேர்ந்து படியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.